வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீடெக் தமிழ். வகுப்பு 5, பருவ 3, சமூக அறிவியல், அலகு 2, வேளாண்மை, பாகம் 1, பக்கம் 123லிருந்து 127. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளாண்மை. வேளாண்மைனா விவசாயம், சரியா? நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே விவசாயம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்குது, சரியா? இப்போ அதில் வேளாண்மைனா என்னங்கிறத இதில் பார்க்கலாம். வேளாண்மை என்பது சாகுபடிக்கு மண்ணை உழுதல், பயிர்களை வளர்த்தல் மற்றும் கால்நடைகளை வளர்த்தல் ஆகியவற்றை பற்றிய கலை மற்றும் அறிவியல். அதாவது வேளாண்மைனா என்னன்னா, சாகுபடிக்கு அதாவது விவசாயம் செய்வதற்கு முன்னாடி மண்ணை என்ன பண்ணுவாங்க, உழுவாங்க. உழுவாங்கன்னா நிலத்தை பண்படுத்துறது, அடுத்தது பயிர்களை வளர்க்கறது, அப்புறம் கால்நடைகளை வளர்த்தல். இவையை பற்றிய கலை மற்றும் அறிவியல் தான் வேளாண்மை. வேளாண்மை என்பது சாகுபடிக்கு மண்ணை உழுதல், பயிர்களை வளர்த்தல் மற்றும் கால்நடைகளை வளர்த்தல் ஆகியவற்றை பற்றிய கலை மற்றும் அறிவியல். இது வந்து மனித குலத்திற்கு மிகவும் இன்றியமையாது. அதாவது விவசாயம் வந்து, நம்ம விவசாயம் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. ஏன்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகளில் உணவும் ஒன்று, இல்லையா? அதனால இது மனித குலத்திற்கு இன்றியமையாதது. அதாவது விவசாயம் தான் மனித நாகரிகத்தோட வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. அதாவது அந்த காலத்தில் மனிதர்கள் முதன் முதல்ல காடுகளில் கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை இலைதழைகள், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வளர்ந்தாங்க. அப்போது சிறிது சிறிதாக என்ன பண்ணாங்க, இந்த விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால தான் இது மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கும் இது வழிவகுத்தது. இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. இந்தியா ஒரு விவசாய நாடு. விவசாயத்தை நம்பி இந்தியாவே இருக்கு. நமது தேசிய வருமானத்தில் 1/3 வந்து விவசாயத்திலேருந்து கிடைக்குது. தேசிய வருமானத்திலேயே 1/3 விவசாயத்திலேருந்து கிடைக்குது. வேளாண் வளர்ச்சி நம் நாட்டோட பொருளாதார முக்கிய பங்கு வகிக்குது. வேளாண்மை அதாவது இந்த விவசாயம் வந்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுது, முக்கிய பங்கு வகிக்குது. இந்தியாவில் உள்ள விவசாயிகள், இப்போ இந்தியாவில் உள்ள விவசாயிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த விவசாயி அப்படிங்கிறவர் அதாவது ஒரு நிலத்தை பண்படுத்தி நமக்கு தேவையான உணவுப் பொருளை விளைவிப்பவர் தான் இந்த விவசாயி, இல்லையா? அப்போ இந்த விவசாயிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர்களை நம்ம மதிக்கணும், இல்லையா? அவர் வந்து இந்த நாட்டுக்கு தேவையான முக்கியமான பணிகளில் செய்யக்கூடிய ஒருத்தர், இல்லையா? இப்போ விவசாயி என்பவர் உணவு அல்லது மூலப்பொருள்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்ப்பவர் ஆவார். இந்த விவசாயி யாரு, உணவு அல்லது மூலப்பொருள்களுக்காக, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களுக்காக தாவரத்தையும் விலங்குகளையும் வளர்ப்பவர் தான் இந்த விவசாயி. இந்தியா வந்து விவசாயிகளோட நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியா விவசாயிகளோட நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்க பாருங்க, அதாவது நம் நாட்டில் வந்து விவசாயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறது இதுலேருந்து பார்த்தா தெரியும், இல்லையா? விவசாயம் எப்படி நடைபெறுதுங்கிறது இதுலேருந்து நம்ம பார்க்க முடியுது. பெரும்பான்மையான இந்தியர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாய செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் இவ்வாறு அழைக்கப்படுது. அதாவது இந்தியா வந்து விவசாயிகளோட நிலம் என்று சொல்லிட்டு ஏன் அழைக்கப்படுது அப்படின்னா, பெரும்பான்மையான இந்தியர்கள் வந்து நேரடியாகவும் அதில் செயல்படுறாங்க, மறைமுகமாகவும் செயல்படுறாங்க. நேரடியாக விவசாயிகளே என்ன பண்ணுவாங்க, இறங்கி அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஒரு முதலாளி இருக்கட்டும், அவர்கள் வந்து நிறைய ஆட்களை வேலை வச்சு செய்வாங்க. அப்போ மறைமுகமாகவும் அந்த வேலையில் ஈடுபடுவாங்க. அதனால தான் இந்தியா வந்து விவசாயிகளின் நிலம் என்று அழைக்கப்படுது. இந்திய விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. அதனால தான் இந்திய விவசாயிகள் வந்து இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உணவு வந்து அடிப்படை தேவைகளில் நம்ம உணவு ரொம்ப முக்கியமானது, இல்லையா? உணவு இல்லாமல் நம்ம அன்றாட தேவைகளை நிறைவேற்ற முடியாது, அன்றாட நம்ம சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுனால தான் நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான சத்து கிடைக்கிது, இல்லையா? அப்போது அந்த உணவு எங்கேருந்து கிடைக்கிது, இந்த விவசாயிகள் அவர்களுடைய பணியை செய்வதனால தான் நமக்கு தேவையான பொருள் கிடைக்குது, இல்லையா? அப்போ அதனால தான் இந்திய விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்துல முதுகெலும்புன்னு சொல்றாங்க. இப்போ வேளாண்மை, வேளாண்மைனாவே விவசாயம், இல்லையா? அந்த விவசாயத்தோட வகைகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம்.
வேளாண்மையில் வந்து பல வகைகள் இருக்குது. அது என்னென்னா, தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு பொருளாதார வேளாண்மை. இப்போ நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன? தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு பொருளாதார வேளாண்மை. இதான் விவசாய நிலம். விவசாய நிலம் அப்படிங்கிறது நிலத்தை பண்படுத்தி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, விவசாயத்திற்கு ஏற்றவாறு நிலத்தை பக்குவப்படுத்துவாங்க. அதற்கு இப்போ வந்து அப்போல்லாம் வந்து அதாவது எருது அந்த மாதிரி காளைகளை வச்சு ஏறு உழுவாங்க. இப்போ வந்து ட்ரக்கை வச்சு உழுவாங்க. இப்போ வந்து நிறைய மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. விவசாயத்திற்கு ஏற்றவாறு நிறைய மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தன்னிறைவு வேளாண்மை. தன்னிறைவு வேளாண்மைனா என்ன அப்படின்னா, அவங்க செய்கிற உற்பத்தி செய்கிற பொருள் வந்து குடும்ப நுகர்வுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. குடும்ப நுகர்வுனா குடும்பத்திற்கு தேவையானது மட்டும்தான் இந்த விவசாய நிலங்களில் பயிரிடுவாங்க. ஏன்னா அது சிறிய சிறிய இடங்களாக இருக்கும். அந்த சிறிய இடத்துல பயிரிடக்கூடியது வந்து அவங்க குடும்ப தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். விவசாயம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் துண்டு துண்டான நிலங்களில் மேற்கொள்ளப்படுது. விவசாயங்கிறது இந்த மாதிரி தன்னிறைவு வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து துண்டு துண்டாக இருக்கும். சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த மாதிரி சிறிய சிறிய இடங்களில் பயிரிடக்கூடியவங்களை வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகள்னு அழைக்கப்படுது. பயிரிடப்படும் பயிர்களும் மற்றும் பின்பற்றப்படும் விவசாயிகளும் தொன்மையானவை பழமையானவை. தொன்மையானவைனா பழமையானது. இவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய முறையும் பயிரிடக்கூடிய பயிர்களும் வந்து பழமையானது. இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, வணிக வேளாண்மை. இப்போ தண்ணீரை வேளாண்மை பார்த்தோம், அடுத்து வணிக வேளாண்மை. வணிக வேளாண்மைனா என்னன்னா, அதாவது தண்ணீரை வேளாண்மையை விட முற்றிலும் இது மாறுபட்டது. வணிக வேளாண்மை முற்றிலும் தன்னிறைவு வேளாண்மைக்கு மாறுபட்டது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தையில் பொருட்களை விற்பனை செய்வதாகும். அதாவது இதில் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து சந்தையில் விற்பனை செய்வதற்காகவே இது விளைவிக்கப்படுது. நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் இந்த விவசாயம் மேற்கொள்ளப்படுது. நவீன கருவிகள்னா இப்போ வந்து எவ்வளவோ மிஷின்ஸ் வந்து விவசாயத்தில் பயன்படுத்தப்படுது. அதை பயன்படுத்தி அந்த வேளாண்மையை மேற்கொள்வாங்க. அதனால தான் இது வணிக வேளாண்மைன்னு சொல்லப்படுது. அடுத்தது தோட்ட வேளாண்மை. தோட்ட வேளாண்மைனா என்ன அப்படின்னா, ஒரு பண்ணையில் ஒற்றை பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுது தோட்ட வேளாண்மை. தோட்ட வேளாண்மைனா ஒரே ஒரு பயிரை மட்டும்தான் விளைவிப்பாங்க. எவ்வளவு பெரிய இடங்களாக இருக்கட்டும், நிலங்களில் வந்து ஒரே ஒரு பணப்பயிரை மட்டும்தான் இது வந்து பணப்பயிர். ஒரே ஒரு பணப்பயிரை வந்து விற்பனைக்காக வளர்க்கப்படுவது தான் இந்த தோட்ட வேளாண்மை. இது வந்து தேயிலை செடி இல்லையா, இது வந்து விற்பனைக்காக வளர்க்கப்படும் பணப்பயிர். தோட்ட வேளாண்மைனா என்னது, ஒரு பண்ணையில் ஒற்றை பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுவது தான் தோட்ட வேளாண்மை. இப்போ தோட்ட தண்ணீரை வேளாண்மைனா என்னன்னு பார்த்தோம், அடுத்தது வந்து வணிக வேளாண்மை பார்த்தோம், அடுத்து தோட்ட வேளாண்மைனா என்னது, ஒற்றை பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுவது தான் இந்த தோட்ட வேளாண்மை. இதில் என்னென்ன வளர்க்கப்படுது, இது தேயிலை, இது காஃபி, அடுத்தது இது ரப்பர். நம்ம ரப்பரை பற்றி ஏற்கனவே வந்து அறிவியல் பாடத்தில் நம்ம படித்தோம். ரப்பர் வந்து எப்படி எடுக்கப்படுது, அதனுடைய பயன்கள்லாம் படித்தோம். காஃபி வந்து நம்ம டெய்லியும் காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அந்த செடி தான் வந்து இது. இது வந்து காஃபி வந்து மலைப்பிரதேசங்கள்லாம் இது வளர்க்கப்படுகிறது. அடுத்து கலப்பு பொருளாதார வேளாண்மை. கலப்பு பொருளாதார வேளாண்மை அதுனா என்ன அப்படின்னா, பயிர்களை பயிரிடுவது மட்டுமல்லாமல் விலங்குகள் வளர்ப்பதையும் குறிக்கிறது. இது வந்து பயிர்கள் பயிரிடுவது மட்டும் இல்லாமல் இந்த விலங்குகள் வளர்ப்பதையும் வந்து இந்த கலப்பு பொருளாதார வேளாண்மையில் குறிக்குது. கலப்பு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைந்தவர்களாக உள்ளனர். ஏன்னா ஒற்றை விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்காமல் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கலப்பு விவசாயத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஆடு மாடுகள்லாம் வளர்த்து தங்களுடைய வேளாண்மை விவசாய நிலத்தில் அதற்கு தேவையான அதாவது உணவும் அதுலேருந்தே கிடைக்குது இல்லையா. அப்போது அவர்கள் தனியாக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவங்க இந்த கலப்பு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் என்ன பண்றாங்க, பொருளாதார அவங்களுக்கு தேவையான பொருள் ரீதியாக அவங்க பாதிப்பு அடையாம மேம்பாடு அடைந்தவர்களாக இருக்காங்க.
ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான நிலத்தில் பயிரிடப்படும் விவசாயிகள் குறு விவசாயிகள் என்று அழைக்கப்படுகிறாங்க. அதாவது ஒரு ஹெக்டேர் அப்படின்னா 10,000 சதுர மீட்டர், அப்படி இல்லைனா ஏக்கரில் சொல்லணும் அப்படின்னா 2 ஏக்கர் 47 சென்ட், அப்படி அந்த மாதிரி குறைவான நிலத்தில் விவசாயம் செய்யப்படும் விவசாயிகள் தான் குறு விவசாயிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். அடுத்தது, விவசாயி விளைபொருளை விவசாயிகளிடந்து நியாயமான விலையில் நேரடியாக வாங்க. அதாவது விவசாயிகளிலிருந்து என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி இன்னும் அதிக விலைக்கு விற்பனை செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாம நியாயமான விலையில அவங்ககிட்ட இருந்து வாங்க இந்திய உணவுக் கழகம் போன்ற சில நிறுவனங்களை வந்து அரசு அமைச்சிருக்கு. விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான இடைத்தரகளை நீக்குவதற்காக தமிழக அரசு உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது விவசாயிகளிருந்தும் நுகர்வோர்னா நாம, இப்போ விவசாயிகள் அவங்க விளைபொருளை விளைவிக்கிறாங்க, அவங்ககிட்டருந்து நம்ம வாங்குறவங்க தான் நுகர்வோர்னு சொல்கிறோம். அந்த விவசாயிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையிலான இடைத்தரகர் இருக்காங்களே, இப்போ இவங்ககிட்டருந்து வேறொருத்தர் வாங்குவாங்க, அவங்க இன்னொருத்தர் விற்பாங்க, அவங்க இன்னொருத்தருக்கு கொண்டு வருவாங்க. இப்போ விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து சந்தைக்கோ இல்ல பெரிய இடத்துக்கோ கொண்டு விற்காம அவங்ககிட்ட இருந்து இந்த இடைத்தரகர் வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் லாபம் வச்சு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது மார்க்கெட்ல இருந்து திருப்பியும் வந்து சிறிய வியாபாரிகள்லாம் திருப்பி பொருளை வாங்கி கொண்டு அவங்க விற்கும் போது அது விலை அதிக விலைக்கு வந்து அந்த பொருள் விற்பனை செய்யப்படுது. அந்த மாதிரி இடைத்தரகர்களை நீக்குவதற்காக தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க, கிராமங்கள் தோறும் வந்து உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த உழவர் சந்தையை வந்து நேரடியாக விவசாயிகளே வந்து தங்களுடைய அதாவது விளைபொருட்களை என்ன பண்ணலாம், விற்பனை செய்துக்கலாம். அதனால அவங்களுக்கு நேரடியாக அவங்களோட விளைபொருளுக்கான அதாவது விளைபொருளுக்கான பணம் வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா? இப்போ இங்கே ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, நாம் செய்வோம். விவசாயிக்கு அவரின் பண்ணையை கண்டுபிடிக்க உதவுக. இந்த விவசாயி இல்லையா, இந்த விவசாயிக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லுங்கள். அவரோட பண்ணை இங்கே இருக்கு இல்லையா, அவர் எந்த வழியில் கண்டுபிடிச்சு கரெக்டாக போக முடியுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு உதவுங்க.